ஹலோ வியூவர்ஸ், ஐ மைக்லி. இன்னைக்கு 9th மேக்ஸ் ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.4 தேர்டில் ஃபர்ஸ்ட் சம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒனில் வந்து சைன் 65 டிகிரி 39 மினிட் ப்ளஸ் காஸ் 24 டிகிரி 57 மினிட் ப்ளஸ் டான் 10 டிகிரி 10 மினிட்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னா, நீங்கள் இந்த சம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம தனித்தனியாக லாஸ்ட் ரொம்ப லெட்டரில் போட்டிருக்கோம். நம்ம தனித்தனியாக வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சி இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் கொடுத்துருக்கனால நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா நம்ம போட்டுடலாம், அப்போ தான் நம்ம கன்ஃபியூஸ் எல்லாம் போட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா சைன் 65 டிகிரி 39 மினிட். இப்போ சைன் 65 டிகிரி 39 மினிட் என்னன்றதை நம்ம டேபிளில் தான் பார்க்கணும் இல்லையா. ஸோ டேபிள் போயிடலாம். 65 டிகிரின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரியில் எங்கே வருது. ஸோ 65 டிகிரி 39 மினிட் இல்லையா, 39 மினிட் பாருங்கள். 39 இல்லை, அதனால் 36 தான் இருக்குது. நம்ம 36 என்ன வருதுன்னு பாருங்கள், 0.9107. உங்கள் புக்கில் கிரிக்கிடாதீங்க, ஏன்னா நம்ம ஒரு வாட்டி எழுந்த ஆரம்பிச்சுன்னா வேறு வேறு நம்பர் வந்தாலும் நம்மளை செக் பண்ண முடியாது. ஸோ புக்கில் நிறைய புக்கில் வந்து லைன் போட்டு வச்சுருக்கீங்க, அப்படி வைக்காதீங்க, நீங்கள் அப்படியே பார்த்து எழுதுங்க. ஸோ 36 மினிட்ல என்ன வருது, 0.9107 வருது இல்லையா, அதை எழுதிக்கோங்க. என்ன போட்டிருக்கோம் நம்ம சைன், இது கண்டுபிடிக்கணும் இல்லையா. நம்மளுக்கு என்ன இப்போ என்ன வருதுன்னா, சைன் 65 டிகிரி 36 மினிட் தான் வருது. அது எவ்வளோ வருதுன்னா 0.9107 வருது இல்லையா. இப்போ கூட நம்மளுக்கு என்ன எத்தனை வேணும், 39 வரத்துக்கு 3 மினிட் வேணும். 3 மினிட் வந்தால் தான் நம்மளுக்கு என்ன வரும், சைன் 65 டிகிரி 39 மினிட் வரும் இல்லையா. அப்போது இந்த 3 மினிட்ன்றது நம்ம டிஃப்ரென்ஸில் பாருங்கள். ஸோ 65ல் மீன் டிஃப்ரென்ஸ் 3 என்னன்னு இமீடியட்டாக பார்த்துருங்க. மீன் டிஃப்ரென்ஸ் 3 பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 லைனாக இருக்கிறதுனால இது இதுதான் நம்மளோட 3 பார்த்தீங்கன்னா 4 வருது. ஸோ இங்கே 4ன்னு போட்டு கடைசியில் போட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க, 0.91. இதை ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 1 வருது, இங்கே ஒரு 1. ஸோ 0.9111 தான் இந்த சம்முக்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து போனீங்கன்னா காஸ் இல்லையா, காஸ் 24 டிகிரி 57 மினிட். ஸோ காஸ்ட் டேபிள் போயிடுங்க. காஸ்ட் டேபிளில் 24 டிகிரி 57 மினிட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 24 டிகிரி 57 பார்த்தீங்கன்னா 54 வரைக்கும் தான் இங்கே கீழே இருக்குது. ஸோ நம்ம 54 தான் இருக்கிறதுனால நம்ம 54 எடுத்துக்கோங்க. 54க்கு என்ன இருக்குன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ காஸ் 54 டிகிரிக்கு என்ன வருதுன்னு பார்த்து எழுதிக்கோங்க. 24 டிகிரி 54 0.9070 வருது. ஸோ இது 54 மினிட்டுக்கு எழுதிட்டேன். கூட எத்தனை மினிட் வந்தால் தான் நம்மளுக்கு என்ன வரணும், 57 வரும்னா 3 வந்தால் தான் நம்மளுக்கு என்ன வரும், அவங்க கொடுத்துருக்க காஸ்ட் 24 டிகிரி 57 மினிட் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், மீன் டிஃப்ரென்ஸ் 3 போட்டு இங்கே மீன் டிஃப்ரென்ஸ் 3 என்னன்னு பார்த்து எழுதிக்கோங்க. ஆனால் எழுதினதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணணும், சப்ராக்ட் தான் பண்ணணும். ஸோ காஸ்ட்ன்றதுனால இங்கே சப்ராக்ட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3 மீன் டிஃப்ரென்ஸ் 24ல் மீன் டிஃப்ரென்ஸ் 3 என்னன்னு பார்க்கலாம். ஸோ 24ல் மீன் டிஃப்ரென்ஸ் 3 பார்த்தீங்கன்னா 4 வருது. ஸோ 4ன்னு போட்டு நீங்கள் இதை சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. சப்ராக்ட் பண்ணால் 66090. ஸோ இது வந்து நம்மளுக்கு காசுக்கான கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்குறது டான் 10 டிகிரி 10 மினிட். ஸோ டான் டேபிளுக்கு இப்போ போயிடலாம். நம்ம டான் டேபிள் போயிட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், டான் 10 டிகிரி இல்லை, 10 டிகிரி 10 மினிட். ஆனால் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 தான் இருக்குது. அடுத்தது 12 ஸோ சின்ன நம்பர் எடுக்கணும் போது 10 டிகிரி 6 மினிட்டுக்கு என்ன வருதுன்னா 0.1781 வருது. ஸோ அதை எழுதிக்கோங்க. டான் 10 டிகிரியில் நம்மளுக்கு 6 மினிட்ல 0.1781 வருது. கூட 4 மினிட் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு 4 வரும். ஸோ டான் அப்போ 10 டிகிரி 10 மினிட் வந்துடும் இல்லையா. இப்போ மீன் டிஃப்ரென்ஸ் என்ன பார்க்கணும், 10 டிகிரியில் 4 மினிட், அதான் 4 மீன் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள். 10ல் 4க்கான மீன் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 12ன்னு வருது. ஸோ நம்ம 12 எடுத்துக்கணும். இப்போது 12 இதில் போட்டு நீங்கள் ஆடு பண்ணுங்கள், 9710. இப்போது 0.1793 வந்துடுச்சு. ஸோ நம்ம மூணுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மூணுமே நம்மளுக்கு அடிஷன் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. 0.9111 + 0.9066 ப்ளஸ் 0.1793 இருக்குது. இது ரஃப் காலத்தில் போட்டு நான் ஆட் பண்ணுறேன். 9111 இருக்குது, அப்புறம் 0.9066 இருக்குது, அப்புறம் 0.1793 இருக்குது.
So 6 plus 1 3 10 aiduma 10 inga 10 9 oda 1 add panna 10 so idu 17 7 oda plus 2 vandu 9 inga 9 2s are 18 plus 1 vandu nammalku 19 final answer pathina 1.99 வருது இந்த சம்முக்கு. அவ்வளோதான் இந்த சம். இப்படி தான் போட்டணும் இந்த சம்மை. தனித்தனியாக போட்டுக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். மொத்தமாக போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சைனுக்கு தனியாக, காசுக்கு தனியாக, டேனுக்கு தனியாக கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.